வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரைஸ் போண்டா இல்லைனா ரைஸ் பக்கோடா எது வேணாலும் சொல்லிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குயிக்கான ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்நாக்கு. அதுக்கு வந்து நீங்கள் லன்ச் அப்போது அடித்து வச்சுருந்த ரைஸ் இருக்கும் இல்லையா, அதில் லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா அதில் ஹாஃப் கப்லேருந்து ஒரு ஒன் கப்புக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா ஒரு நாலு, கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைக்க போகிறோம். கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிக்கலாம், ஏன்னா நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணும்போதும் நம்ம நல்லா அதை திரும்ப திரும்ப அதை மிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்போ நல்லா நைஸ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிப்போம். அந்த பச்சை மிளகாவும் அந்த கருவேப்பிலையும் மட்டும் அரைஞ்சிட்டாலே ஓகே தான். இது கூடவே நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறோம். கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி, இதில் நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இந்த கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி ரைஸில் தான் பண்ணுறோம், ஆனால் கூட அதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிறதுக்கு நம்ம ரைஸ் ஃப்ளவரும் ஆட் பண்ணிட்டால் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ அது உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் ஆட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நல்ல பெரிய வெங்காயத்தில் நான் பாதி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக சீரகம், இது ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அந்த ரைஸ் அரிசியை நல்லா நம்ம மேஷ் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நல்லா மேஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிறிஸ்மஸ் எக்ஸ்ட்ரா கிறிஸ்மஸ் வர்றதுக்காக சுடுற நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணியாச்சு. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டாலும் சரி, பக்கோடா மாதிரி போட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் ஓகே தான். இதுக்கு வந்து ஷேப் இப்படி தான் போடணும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் வேணா தட்டி கூட போட்டுக்கோங்க, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அழகாக எம்மையாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு யாராவது புதுசாக சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்நாக் பண்ணி கொடுக்கும்போது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் வீட்டில் நீங்கள் மத்தியானம் வடித்த அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் நீங்கள் இதை பண்ணீங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவ்வளோ எம்மையான ஒரு குயிக்கான ஸ்நாக் அது. நம்ம வந்து சில சமயம் வந்து என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம ஏதாவது நல்லா மொறு மொறுன்னு மழை பெய்யுது, மொறு மொறுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் எல்லாமே ரெடியாக இருக்காது. ஒரு பஜ்ஜியோ இல்லை வடையோ போடணும்னா ஊற வச்சுருக்க மாட்டோம், இல்லை நம்ம தேவைப்படுற அளவுக்கு மாவு இருந்திருக்காது, அந்த எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குயிக்கான ஒரு ஸ்நாக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த ரவை கூட இதில் கொஞ்சம் மேலே தூவிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகவே இருக்கும். பட் நம்ம ஆனால் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணனால ரவெல்லாம் ஆட் பண்ணல. பட் யம்மி அண்ட் டேஸ்டிங்க, இது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு தெரியும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அழகாக ஒரு சட்னியை வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நிமிஷத்தில் காலியாகிடும். அது வந்து இதே இதை இன்னொரு நாள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்லிடாதீங்க, இது வந்து வீட்டில் மீதமான ரைஸில் பண்ணது அப்படின்னு சொன்னீங்க, ஓ அதை சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அந்த சீக்ரெட்டை மட்டும் சொல்லாமல் செஞ்சு கொடுங்க. அது வரைக்கும் சீ, பை பை.